சார் என்னப்பா அப்பாவை பார்க்கணும் சார் போய் பாரு போ அப்பா வா திலீபா நீ எப்போ பெங்களூர்ல இருந்து வந்த அத விடுங்கப்பா நீங்க என்னப்பா இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் இல்லப்பா என்ன நடந்ததுன்னு உனக்கு முழுசா தெரியாது தெரியும்ப்பா அம்மா எல்லாம் விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்கப்பா இந்த விஷயத்துல உங்களை ப்ளேம் பண்றது நியாயமே இல்லப்பா அவர் வேண்டதப்பா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு நீங்க என்ன தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும்ப்பா நான் உங்களை நம்புறேன்ப்பா ஆனா உங்க அம்மா அக்கா அவங்க அதை நம்ப மாட்டேங்கறாங்களே சிவனேசனை நான் தான் ஆள் வச்சு அடிச்சு போட்டேன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க சக்தி சந்தேகப்படுறத கூட என்னால ஏத்துக்க முடியும் ஆனா இத்தனை வருஷமா என் கூடவே இருந்த அம்மா என்ன சந்தேகப்படுறா அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல சூழ்நிலை அவங்களை அந்த மாதிரி சந்தேகப்பட வச்சிருச்சுப்பா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா யாருக்காக இல்லைனாலும் எனக்காக வீட்டுக்கு வாங்கப்பா திலீபா என்ன வற்புறுத்தாது தப்பே செய்யாம பழிய சுமந்துட்டு இருக்கிறது பெரிய வேதனை என் மேல விழுந்த கரையை துடைக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுப்பா அதுக்காக இப்படி ஸ்டேஷன்ல உட்கார்ந்தா அவங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லப்பா எப்படியும் போலீஸ்காரங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்கப்பா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நீங்க நிரபராதின்னு தெரிய வரும்ப்பா இல்லப்பா நீ என்ன சொன்னாலும் சரி என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல அப்பா தம்பி யாரு உங்க பையனா ஆமா உங்களை கூப்பிட வந்தாரா கிளம்புங்க சார் ஏன் சார் பிடிவாதம் பண்றீங்க ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் உங்களை என்கொயரி கூப்பிட்டோம் ஏசி சார் உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு சார் கிளம்புங்களா சார் முதல்ல நீங்க குற்றவாளியை பிடிங்க அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன சார் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றீங்க நாங்க எப்ப குற்றவாளி பிடிக்கிறது நீங்க எப்ப வீட்டுக்கு போறது சார் முதல்ல நீங்க கிளம்புங்க சார் ஆமாப்பா எனக்கும் அதான் ரொம்ப பயமா இருக்கு அவங்களால எப்படிப்பா இன்னைக்கே குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும் அவங்கள எப்ப பிடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாதுப்பா அது வரைக்கும் இப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லவே உட்காந்துருப்பீங்க ஸ்டேஷன்ல கூட என்னால இருந்துட முடியும்ப்பா ஆனா அந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது எல்லாரும் என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க சொந்த வீட்ல அவமானப்படுறத விட இங்கே இருந்திருந்தது நல்லது என்னால அதை ஏத்துக்க முடியலப்பா சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸையும் மரியாதையும் நான் நேர்ல பாத்திருக்கேன் உங்களை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றவாளி மாதிரி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா செய்யாத தப்புக்கு தண்டனை வேணுமாப்பா இது தண்டனை இல்லப்பா என் பொண்டாட்டி மேலையும் என் பொண்ணுங்க மேலையும் நான் வச்சிருக்கிற பாசத்தோட வேலை அவங்க என்ன இந்த நிலைமையில பாக்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா அம்மா கிட்ட நான் உங்களை கண்டிப்பா கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா வாங்கப்பா வேண்டாப்பா சொன்ன கேடு சிவனேச விஷயத்துல எல்லாருமே என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை மாத்திரத்துக்கு இப்பதான் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதுக்காக நான் போராடியே ஆகணும் இந்த போராட்டத்துல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் ஏன்னா நீ என் பக்கத்திலே இருக்கிய உன்னோட ஆதரவு தான்ப்பா எனக்கு யானை பலத்தை கொடுத்துருக்கு திலீபா இந்த மாதிரி எத்தனை சோதனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியுங்கிற தைரியம் வந்திருக்கு என்னை பத்தி கவலைப்படாத நிரபராதின்னு நான் சீக்கிரம் நிரூபிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன் நீ போ இல்லப்பா நான் நேரம் ஹாஸ்பிட்டல் போறேன்ப்பா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை சும்மா விடுறதா இல்லப்பா வரேன்ப்பா திலீபம் வரலையாமா இனிமேதான் வருவான் வேலை முடிஞ்சாதான் நம்ம வர முடியும் வரட்டும் மாமா என் கிட்ட கூட சொல்லாம போயிட்டாரு மாமா அவன் ஏதோ அவசர வேலையா போயிருப்பாமா பெருசுப்படுத்தாத சக்தி அப்பா கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வந்துச்சாமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சுப்பா ஆனா யாருக்கும் அதை பிரிச்சு பார்க்கணும்னு கூட தோணல ஏமா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா ஆமாப்பா நீங்க அடிபட்டு கிடந்த இடத்துக்கு என்ன பெத்தவரும் இளங்கோவும் வந்துட்டு போனதை நாங்க பார்த்தோம் அவர்தான் இதை பண்ணிருப்பாரோன்னு நாங்க சந்தேகப்பட்டோம் மாமா அதையே போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுத்துட்டாரு Thank you.
விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல. குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் வருவேன்னு பிடிவாதமா ஸ்டேஷன்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. தப்பு பண்ணிட்டீங்களே மாமா. இது எல்லாத்துக்கும் காரணம் தட்சிணாமூர்த்தி அண்ணா இல்ல, வேற யாரோ. என்ன மாமா சொல்றீங்க? அன்னைக்கு நான் ஆட்டோல போகும்போது அண்ணா அண்ணா இதுதான் நடந்துச்சு. மனுஷன் மனசு எவ்வளவு குரூரமானதுன்னு அன்னைக்குதான் நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அண்ணன் என் மேல எவ்வளவு வன்மை வச்சிருக்காருன்னு அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு ஆள் மேல நமக்கு என்னதான் கோபமோ வருத்தமோ இருந்தாலும் அவன் ஒரு ஆபத்துல இருக்கும்போது அந்த பகையெல்லாம் மறந்து அவனை காப்பாற்ற துடிக்கிறது தான் நம்ம மனுஷத்தன்மை. அண்ணனுக்கு ஏமா அந்த மனுஷத்தன்மை இல்லாம போச்சு. அன்னைக்கு நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கப்போ அண்ணன் என்னை யாரோ மாதிரி பார்த்துட்டு போயிட்டாரு. அவர் காரை விட்டு இறங்கி வரும்போது கூட என்னை காப்பாற்ற தான் வராருன்னு நினைச்சேன். ஆனால் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு அண்ணன் போயிட்டாரு. அப்போவே நான் செத்துட்டேன்மா. அதுக்கு அண்ணன் என்ன அவர் கையாலேயே கொண்டிருக்கலாம். சாகர நிலைமையில கூட என்னை காப்பாற்றணும்னு அண்ணனுக்கு தோணலன்னா என் மேல அவருக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கும். என் மேல பாசம் காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வெறுப்பை காட்டுறதுக்கு, அதுவும் இந்த அளவுக்கு வெறுப்பை காட்டுறதுக்கும் ஒருத்தர் இருக்காருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பா நீங்க ஏன் இப்ப இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்றீங்க? அவரெல்லாம் மனுஷன்னு சொல்றதுக்கே லாயக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணதுக்கு அவரு தான் வெக்கப்படணும். நானும் வாழ்க்கையில எத்தனை பேரை பார்த்திருக்கேன்ப்பா, ஆனா இந்த அளவுக்கு கொடூரமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போதுங்க, இன்னொருத்தரை பத்தி நம்ம ஏன் இவ்வளவு தூரம் பேசணும்? தம்பி நீயும் நடந்ததெல்லாம் நினைச்சு மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காத. உன் உடம்பு முழுசா குணமாகி நீ வீட்டுக்கு வரணும், அதான்ப்பா எங்களுக்கு முக்கியம். முதல்ல மச்சான இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு கண்டுபிடிச்சாகணும். ஆனா தட்சிணாமூர்த்தி இதை பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? எனக்கு நம்ம அந்த பாண்டி மேலே தான் டவுட்டாக இருக்கு. அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தனால அவனுக்கு நம்ம மேலே கோபம் இருக்கும். நிச்சயமாக அவன் தான் இதை பண்ணியிருக்கணும். அவனோட ஏரியாவுக்கு போனால் அவனோட ஆள் யாராவது மாட்டுவாங்க. அதெல்லாம் சரிதான் லக்ஷ்மி. என்னை அடித்த ஆளுங்களும் நீ கண்டுபிடிக்கிறேனே வச்சுக்கோ. இந்த விஷயத்தில் அண்ணன் உங்கள் மேலெலாம் ரொம்ப கோபமாக இருக்காரு, அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? எங்கள் மேலே கோவப்படுறதுக்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லைப்பா. அவர் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிட்டோம், அவர் எப்படிப்பட்டவர்னு நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். ஐயோ வேண்டாமா சக்தி, அண்ணனுக்கும் அதிகமாக போகுது. இல்லப்பா, இந்த தடவை நான் சும்மா விட போறதில்ல. செஞ்ச தப்புக்காக அவர் வருத்தப்பட்டாகணும். வாங்க லட்சுமி போலாம். பாண்டியோட ஆள் தானே? யார் சார் நீங்க? சொல்றா பாண்டியோட ஆள் தானே? அப்படி இல்ல, எனக்கு யாரும் தெரியாது சார். கையெடுங்க சார். பாண்டி, சார் கிளம்பு. சார் என்னடா பாண்டி? சார் பாண்டியோட ஆள் தானே? சார் நீங்க, எனக்கு தெரியாது சார். தெரியாது. சார் 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 சார
யார் வராங்கன்னு பாரு. பரவாயில்லைங்க, திலீபன் வர. அவனுக்கு சிவனேசன் மேல இருக்கிற பாசம் இன்னும் குறையில. ஆமாமா, அவன் வராது ஒரு குறையாவே இருந்துச்சு. இனிமே மச்சி எனக்கு கவலையே இல்லை. பாப்பா, எங்க சிவனேசனை மறந்துட்டியோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நல்ல காலம் நீ வந்துட்ட. கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, உள்ள செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கலாம். அவரை பாக்குறது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இவரை பாக்கலாம் தான் வந்தேன். ஆமா, எங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? அவர் சிவனேசன் அப்பா அடிச்சதை நேர்ல பாத்தீங்களா? எந்த ஆதாரத்தை வச்சு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அந்த சைடு 1000 பேர் வருவான் போவான், எல்லாரும் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பீங்க. முட்டாள்தனமா இல்ல? திலீப்பா, இவர் உன் மாமாப்பா, கொஞ்சம் மரியாதையா பேசு. எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காரு, இவருக்கு என்ன மரியாதை வேண்டிய கிடக்கு? வயசுல மட்டும் பெரியவரா இருந்தா போதாது, புத்தியும் செயலும் அதே லெவல்ல இருக்கணும். எங்க அப்பா நினைச்சிருந்தா அந்த கேஸ் ஒண்ணு எல்லாம் பண்ணிருக்க முடியும். ஆனா நான் நிரபராதி நிர்பிசி தான் ஸ்டேஷன் விட்டு வெளிவரேன். அங்கே உட்காந்துருக்காரு அவர், பெரிய மனுஷன். அவர் முன்னாடி நீங்கலாம் ஒண்ணுமே இல்ல. மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ எதுவும் என்கிட்ட பேசாத, எது அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு பண்ணு. ஆளை வச்சு அடிக்கிற அளவு கீழ்த்தனமான புத்தி எங்க அப்பா கிடையாது. வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு சாப்பிட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு பாரு உங்க அப்பா, அவருக்கு தான் அந்த மாதிரி புத்தி எல்லாம் வரும். மரியாதை எங்க அப்பா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. இத பாருப்பா, சரியா விசாரிக்காம நாங்க முடிவு பண்ணது தப்புதான். இவர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருப்பா. மன்னிப்பு கேட்டா எங்க அப்பா பட்ட அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா? எங்க அப்பா கூட இதெல்லாம் மறந்துடலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். எங்க அப்பாக்கு யாராவது சின்ன கஷ்டத்தை கொடுத்தா கூட சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். போது நிறுத்துடா, நானும் பொறுமையா பாத்துட்டு இருக்கேன். உன் அப்பா என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், அவ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு எனக்கு தானா தெரியும். இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின அவ்வளவுதான், மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். யார பத்தி என்னடா சொன்ன? கையெடுங்க. கையெடுக்க சொல்லுங்க. என்ன நினைச்சீங்களா இப்படி சத்தம் போறீங்க? அப்பா இந்த ஹாஸ்பிடல் தான் அட்மிட் ஆயிருக்காரு, நான் அவரை பக்கத்தான் வந்தேன். உன்னை பார்த்தா பேஷண்ட்டை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, கலாட்டா பண்றது தான் வந்திருக்கேன். உன்னை அலோவ் பண்ண முடியாது, வெளியே போ. டாக்டர், நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. இப்போ நீ போக போறியா இல்லை செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியே தள்ளுமா? போ, போன்னு சொல்றேன்ல, போ. எல்லாரும் உட்காருங்கம்மா, சத்தம் போடாதீங்கம்மா. பையன் ஏன் இப்ப
உன்னை என்ன சந்தேகப்பட்டிருந்தாலும் நீ என்ன நம்பி இருக்கணும். நீங்க நானும் 30 வருஷமா குடும்பம் நடத்துறோம், இப்போ உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா நீ நானும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னுடைய அர்த்தம்?